ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்மளோட சேனலை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் நிறைய பேர் வந்து என்னோடய கமெண்ட்ஸில் ரிப்பீட்டடாக கேட்டுட்ருக்க ஒரு கொஸ்டின் தான் இன்றைக்கி நம்ம வீடியோவாக பார்க்க போகிறோம் அது என்னன்னு சொல்லி பார்த்திங்கன்னா நான் வந்து நிறைய வெயிட் லாஸ் வீடியோஸ் வந்து உங்களுக்கு போடுறேன் அதில் வந்து நிறைய பேர் பார்த்திங்கன்னா எனக்கு தைராய்டு இருக்குது பிசிஓஎஸ் பிசிஓடி இருக்குது சுகர் இருக்குது இந்த மாதிரிலாம் இருக்கிறவங்க நீங்கள் போடுற ட்ரிங்காக இருக்கட்டும் இல்லை ஏதாவது ஒன்றையாவது நீங்கள் ட்ரை பண்ணலாமான்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டுகிட்டே இருப்பீங்க ஒரு சில வீடியோஸ் வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே காமனாக ட்ரை பண்ணுற மாதிரி இருக்கும் ஒரு சிலது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எடுத்துக்க கூடாத பொருட்கள்லாம் ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும் அதை மட்டும் நீங்கள் ஸ்கிப் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ இன்றைக்கி டயாபட்டஸ் பிசிஓடி பிசிஓஎஸ் தைராய்டு இந்த மாதிரி இருக்கிற எல்லாருக்குமே சூப்பரான ஒரு வெயிட் loss ட்ரிங்க் வந்து பார்க்க போகிறோம் உடல் எடை அப்படிங்கிறது ஒன்று கூடி போச்சு அப்படின்னா நமக்கு மிகப்பெரிய தொல்லைகளை தான் கொடுக்கும் திரும்ப வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட உடல் எடையை வந்து குறைக்க ஆரம்பிக்கணும் உங்களோட உடல் எடை மற்றும் தொப்பையை குறைக்கிறதுக்கான ஒரு வெயிட் loss டீ தான் பார்த்திங்கன்னா இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிறீங்க அந்த வெயிட் loss டீ ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு நமக்கு ஒரே ஒரு பொருள் மட்டுந்தான் தேவைப்படும் அந்த இங்கிரீடியன்ட் என்னான்ஸ் பார்த்திங்கன்னா fenugreek வெந்தயம் அப்படின்னு தான் இந்த வெந்தயம் பார்த்தீங்கன்னா நம்மளோட உடம்புக்கு ரொம்ப 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 நல்லதுன்னு சொல்லலாம் ஆல்ரெடி வெந்தயத்தை யூஸ் பண்ணி நீங்கள் எப்படி வெயிட் லாஸ் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு வீடியோவும் நம்மளோட சேனலில் இருக்குது அந்த வீடியோவும் பார்த்திங்கன்னா நிறைய பேர் ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு நல்ல ரிசல்ட் கொடுத்துருக்கு அப்படின்னு ஷேர் பண்ணியிருக்கீங்க இந்த வீடியோ பார்த்துட்ருக்க யாருக்காவது அந்த வீடியோ தேவைப்பட்டதுன்னா அந்த வீடியோக்கான லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் தேவைப்படுறவங்க கிளிக் பண்ணி பாருங்கள் வெயிட் லாஸ் டீ வந்து எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு பாத்திரம் எடுத்துக்கிட்டேன் அந்த பாத்திரத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டம்ளர் அளவுக்கு பார்த்திங்கன்னா நான் தண்ணி சேர்த்துருக்கேன் இல்லைனா ஒரு ஒன்றே கால் டம்ளர் அளவுக்கு பார்த்தீங்கன்னா தண்ணி சேர்த்துக்கோங்க இன்றைக்கி நான் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு பெரிய டம்ளரில் தண்ணி சேர்த்தேன் அது வந்து பார்த்திங்கன்னா ஒன்னே கால் டம்ளருக்கு மேலே தான் இருக்கும் அதனால் நீங்கள் ஒன்றே கால் டம்ளர் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிவிட்டு தண்ணி வந்து நல்லா கொஞ்சம் சூடு ஆனதுக்கப்புறமா அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் ஆட் பண்ணிக்கோங்க வெந்தயம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துருங்க இந்த தண்ணியை வந்து பார்த்திங்கன்னா இப்போ நீங்கள் கொதிக்க வச்சு எடுக்கணும் மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஒரு ஒன் மினிட் வந்து நல்லா கொதிக்க வைங்க அதுவே போதும் அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா இந்த ஃபெனுகிரிக் டீ வந்து ரெடி ஆயிரும் வெந்தயத்தை நீங்கள் அப்படியே வெறுமனே சாப்பிட்டு வரதை விட வெந்தயம் ஊற வச்சு தண்ணி எடுத்துக்கிறது இல்லைன்னா இந்த மாதிரி டீ ப்ரிப்பேர் பண்ணி குடிக்கிறது பார்த்தீங்கன்னா இன்னும் உங்களுக்கு அதிக நன்மைகளை கொடுக்கும் அப்படின்னே சொல்லலாம் வெந்தயத்தை பா சாப்பிட்றதுனால நமக்கு நம்மளோட உடம்புல வந்து பார்த்தீங்கன்னா மெட்டபாலிசம் லெவல் வந்து இன்க்ரீஸ் ஆகும் இந்த வெந்தய டீ நீங்கள் குடிக்கிறது மூலயமா உங்களோட செரிமான சக்தி வந்து பார்த்திங்கன்னா அதிகரிக்கும் உங்களுக்கு மலச்சிக்கல் பிரச்சனை இருந்தது அப்படின்னா அதை வந்து சரி பண்ணும் உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த ரத்தத்தில் கலக்கக்கூடிய சர்க்கரோட அளவை வந்து பார்த்திங்கன்னா சரியான அளவு நிர்வகிக்கிறதுக்கு இந்த வெந்தயம் வந்து பார்த்திங்கன்னா ஹெல்ப் பண்ணுதுன்னு சொல்லலாம் வெந்தயம் நம்மளோட ஸ்கின்னை வந்து நல்லா பராமரிக்கும் நல்லா மினுமின்னு வச்சுக்கும் வெந்தயம் சாப்பிட்றதுனால நம்மளோட முடி வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஸ்ட்ராங்காக ஹெல்த்தியாக இருக்கும் நல்ல நீளமாக அடர்த்தியாக வளரும் இந்த மாதிரி நிறைய நன்மைகளை வந்து பார்த்திங்கன்னா நம்ம சொல்லிக்கிட்டே போகலாங்க வெந்தயத்தில் பார்த்திங்கன்னா நார் சத்து இரும்பு சத்து புரோட்டீன் கால்சியம் கார்போஹைட்ரேட் இந்த சத்துக்கள்லாம் அதிக அளவில் நிறைஞ்சிருக்குங்க நம்ம நார்மலாக பார்த்தீங்கன்னா ஒரு வயிற்று வலிக்கு நிரந்தர தீர்வை கொடுக்கறதுக்கு கூட அந்த வெந்தயத்தை ஒரு ஸ்பூன் சாப்பிட்டு வந்தால் போதும் நார்மலாக இப்போ உடம்பு சூட்டை குறைக்கிறதுக்கும் நீங்கள் வெந்தயத்தை எடுத்துக்கலாம் குறிப்பாக பெண்கள் மாதவிடாய் காலத்தில் ஏற்படக்கூடிய அந்த வயிற்று வலிக்கு பார்த்தீங்கன்னா வெந்தயம் ஒரு ஸ்பூன் சாப்பிட்டு தண்ணி குடிச்சிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களோட வயிற்று வலி வந்து பார்த்திங்கன்னா அப்படியே கம்ப்ளீட்டாக ஸ்டாப் ஆகிரும்னே சொல்லலாம் அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா வெந்தயத்தில் பவர் நிறைஞ்சிருக்கு இப்போ வெந்தயம் தண்ணியை வந்து பார்த்திங்கன்னா நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கிட்டேன் இப்போ நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை வந்து தனியாக ஒரு கிளாஸில் வந்து வடிகட்டி வச்சுக்க போகிறேன் வெறும் நீரை மட்டும்தான் நம்ம வந்து குடிக்க போகிறோம் இதுதான் பார்த்தீங்கன்னா வெந்தய டீன்னு சொல்லுவோம் இது கூட வந்து நீங்கள் ஒன் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஹனி ஆட் பண்ணி நீங்கள் குடிச்சிட்டு வரலாம் இதை எப்படி குடிக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நீங்கள் டெய்லி காலையில் எழுந்ததுமே எம்டி ஸ்டொமக்கில் வந்து குடிக்கணும் நீங்கள் டீ காஃபி எப்படி குடிப்பீங்களோ அந்த சூட்டோட தான் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு டீயையும் குடிக்கணும் பச்சை தண்ணி மாதிரிலாம் குடிச்சிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த யூஸ்மே இல்லைன்னு சொல்லலாம் கொஞ்சமாவது நீங்கள் பொறுக்கக்கூடிய சூடுன்னு சொல்லுவோம் இல்லையா அந்த சூட்டோட இந்த டீயை வந்து குடிச்சுட்டு வாங்க கண்டிப்பாக உங்களோட உடல் எடை மற்றும் தொப்பையில் நல்ல ஒரு மாற்றம் பார்த்தீங்கன்னா இந்த டீ குடிச்சிட்டு வந்து ஒரு முப்பது நாளையிலே உங்களை கண் கூட நீங்கள் பார்க்க முடியும் இந்த வெந்தயம் டீ குடிச்சதுக்கு அப்புறமா நான் வந்து பால் கலந்த டீ காஃபி எடுத்துக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் கேட்பீங்க இதுவே பார்த்திங்கன்னா ஒரு டீ ரெசிபி தான் இதை தவிர்த்து நீங்கள் தனியாக ஒரு டீ குடிக்கணும் அவசியம் இல்லை அப்படி உங்களுக்கு குடிக்கணும்னு தோணுச்சுன்னா க்ரீன் டீ பிளாக் டீ ரெண்டுத்துல ஏதாவது ஒரு டீ எடுத்துக்கோங்க அதுவே போதும் இன்றைக்கி உங்களோட உடல் எடை மற்றும் தொப்பையை குறைக்கிறதுக்கான சூப்பரான ஒரு வெயிட் லாஸ் டீ ரெசிபி வந்து பார்த்துருப்பீங்க ரொம்ப சிம்பிள் தான் ஒரே ஒரு இங்கிரீடியண்ட்டை யூஸ் பண்ணி எப்படி டீ ப்ரிப்பர் பண்ணுறதுன்னு பார்த்துருப்பீங்க ஸோ நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஒரு மாதம் கழிச்சு உங்களோட ரிசல்ட் என்ன அப்படிங்கிறத கீழே கமெண்ட்டில் வந்து ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்கள் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் பெல்லைக்கான் இருக்கும் அதையும் பிரஸ் பண்ணிக்கோங்க வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணி